ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆயுஷ்லேருந்து ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து அவங்க வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்மளுடைய சேனலில் ஆயுஷை பற்றிய டீட்டெயிலும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்கள்ல, அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து அப்ளை பண்ணாமல் ஃபஸ்ட்டு டைமாக அந்த கவுன்சிலிங்கில் என்டர் ஆவாங்கள்ல, ஸோ அவங்க இந்த ரவுண்ட் 3 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 உங்களுக்கு சீட் அலாட் ஆகாமல் இருந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களும் இந்த ரவுண்ட் 3 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 வந்து உங்களுக்கு அலாட்டட் அல்லது அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய கேண்டிடேட் அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு காலேஜ் ஏதாவது பிடிக்கல, நான் வெளியில் வரேன், எனக்கு இந்த ரவுண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ரவுண்ட் 2 அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களும் வந்து ரவுண்ட் 3 வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ R1 வந்து அப்கிரேட் கொடுத்துருப்பீங்க. அப்கிரேட் கொடுத்துருக்கவங்க வந்து R2 உங்களுக்கு சீட்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் நான் R2 கவுன்சிலிங் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் R1 வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஸ்டிமுலேஷன் பீரியட் கொடுத்துருப்பாங்கள்ல, நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு காலேஜ் பிடிக்கலன்னா நீங்கள் குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக தான் இருக்காங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 வந்து கேண்டிடேட் வந்து அட்மிட் ஆகியிருப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்து ரவுண்ட் 2 எந்த வித அப்கிரேடும் கொடுக்காம ரவுண்ட் 1 ஜாயின் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க வந்து ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரவுண்ட் 1 அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்கும், பட் ஆனால் அவங்க வந்து எனக்கு அப்கிரேடேஷன் வேணும் அப்படின்னு பில்லிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்கிரேடேஷன் அலாட் ஆகியிருந்தாலும் அவங்க வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அப்படி ஸ்டாப் ஆகி நிற்பாங்கல்ல, அந்த கேண்டிடேட்ஸும் ரவுண்ட் 3 எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 1 உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் அப்கிரேடேஷன் அப்ளை பண்ணி அந்த அப்கிரேடேஷன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகியிருந்து நீங்கள் ரவுண்ட் 2 போகாமல் இருக்கிறீங்க, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இப்போ ரவுண்ட் 3 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th பாயிண்ட் பார்க்கலாம். 7th பாயிண்ட்டும் 6th பாயிண்ட் மாதிரி தான், அதாவது ரவுண்ட் 1 பற்றி சொன்னோம், இப்போ ரவுண்ட் 2 நீங்கள் அட்மிட் ஆகியிருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து அந்த ஜாயின் பண்ணக்கூடிய டைமில் எனக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு பில்லிங் உங்களுடைய பில்லிங்கை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டும் வந்து ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு எலிஜிபிலிட்டி ஆன கேண்டிடேட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2 உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் அப்கிரேடும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு காலேஜில் கிடச்சி நீங்கள் வந்து அவங்க அவைலபிள் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் வெளியே போனால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் நான் வெளியில் வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய கடைசி பாயிண்ட்டான 9th பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். கேண்டிடேட் வந்து வெளியில் வந்திருப்பாங்க, அதாவது செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு சீட் அலாட் ஆன பிறகு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க, அதாவது தேர்ட் ரவுண்டுக்கு 3 முன்னாடி, அதாவது 8th அக்டோபர் 6 PM டைமில் வந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களுடைய செக்யூரிட்டி அமௌண்ட் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட்டும் வந்து கம்ப்ளீட் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் தேர்ட் ரவுண்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.